உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பெயரில் குஜராத் பெண்ணை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 1,26,00,000 ரூபாயை சைபர் மோசடி கும்பல் சுருட்டியுள்ளது. ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலிடமும் இதே பாணியில் 83,00,000 சுருட்டிய கும்பல் சிக்குமா? குஜராத்தை சேர்ந்த வயதான பெண் ஒருவருக்கு கடந்த 10ஆம் தேதி வாட்ஸ்அப் மூலம் ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதில் சைபர் கிரைம் போலீஸ் பேசுவதாக அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசியுள்ளனர். பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து 2 கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடந்துள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என அந்த பெண்மணி கூற, போலீஸ் சுங்கத்துறை அதிகாரிகள் நீதிபதி என பல பெயர்களில் அடுத்தடுத்து அந்த பெண்ணிடம் பேசி அச்சுறுத்தியுள்ளனர். ஒரு கட்டத்தில் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வழிவகை செய்வதாகவும், இதற்காக நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்கில் வீடியோ கான்பரன்சிங் முறையில் ஆஜராக வேண்டும் என கூறியுள்ளனர். அதனை நம்பிய அந்த பெண்ணும் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். வீடியோ கான்பரன்சிங் மூலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியைப் போல் ஒருவரை அந்த பெண்ணிடம் பேச வைத்துள்ளனர். அந்த நபர் பெண்ணின் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை ரிசர்வ் வங்கியின் கணக்குக்கு மாற்றுமாறும், அதை சரிபார்த்து 48 மணி நேரத்துக்குள் திருப்பி அனுப்புவார்கள் எனவும் கூறியுள்ளார். அதற்கான நடைமுறைகளை ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் மேற்கொள்ள உத்தரவிடுவதாகவும், அந்த பணம் சட்டவிரோத பணம் இல்லை என உறுதியானால் உடனடியாக வழக்கிலிருந்து விடுவிக்க உத்தரவிடுவதாகவும் தலைமை நீதிபதி போல் நாடகமாடிய நபர் கூறியுள்ளார். இதனை நம்பி வங்கிக் கணக்கிலிருந்த 1,26,00,000 ரூபாய் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர்கள் கூறிய வங்கிக் கணக்குக்கு மாற்றியுள்ளார். அதற்கு அத்தாட்சியாக உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவு நகல் போல் போலி நகல் ஒன்றை கொடுத்துள்ளனர். 48 மணி நேரம் கடந்த பின்பும் பணம் திரும்பி வராத போதுதான் போனில் பேசிய நபர்கள் மோசடி கும்பல் என அந்த பெண்ணுக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த பெண் சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் பெண்ணிடமிருந்து மோசடி செய்யப்பட்ட பணம் பல வங்கிக் கணக்குகளுக்கு சென்றுள்ளது. அதில் சில கணக்குகள் குஜராத்தில் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதை வைத்து முகமது ஹுசேன், ஜாவேத் அலி, தருண் சிங் வகேலா, பிரிஜேஷ் பரேக் மற்றும் சுபம் தாக்கர் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்கள் 4 பேரும் மியூல் அக்கவுண்ட்களாக தங்கள் வங்கிக் கணக்குகளை வாடகைக்கு கொடுப்பவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்த அழைப்புகள் கம்போடியாவிலிருந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனால் சர்வதேச சைபர் மோசடி கும்பல் கைவரிசை காட்டியது தெரிய வந்துள்ளதால் அவர்களை பிடிப்பது போலீசாருக்கு சவாலாக அமைந்துள்ளது. இதேபோல் ஒடிஷா மாநிலம் பூரியிலும் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரலிடமும் இதே கும்பல் 83,00,000 ரூபாய் கைவரிசை காட்டியுள்ளது. அது குறித்து ஒடிஷா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.